சித்தர் வாக்கு சிவன் வாக்கு சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்று நாம் பார்க்க இருப்பது சனீஸ்வரனால் ஏற்படக்கூடிய கெடுதல் என்ற தலைப்பிலே என்னென்ன பாதிப்புகள் வரும் என்ற ஒரு முறையை சகல காரி சித்தி தரும் சித்தர் எந்திரம் என்ற நூலிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான பதிவு. அந்த சனியின் விகார பார்வை கோபார்வைப்படும் தாக்கத்தை பொறுத்து இது மாதிரியான பலன்கள் இருக்கும். அந்த பலன்களை பற்றி அறிவதற்கு முன்னாடி நம்ம சித்தர் வாக்கு சிவன் வாக்கு சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் போடுங்க. சனி சூரியனுக்கும் சாயாதேவிக்கும் புத்திரனாக பிறந்தவர். இதில் 9 கிரகங்களுக்கும் ஒவ்வொரு வகையான நிறங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. சனி என்றால் கருப்பு, அதாவது நம்ம உடலில் பார்த்தீங்கன்னா வெயில் நிற்கும் போது ஃபஸ்ட்டு நம்ம தலைமுடி தான் சூடேறும். நம்ம உடலே இந்த சூட்டை உணர்வதற்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரோமம் இங்கக்கூடிய அந்த முடிகள் தான். அந்த கருமை நிறம் உள்ள முடிகள் சூடாகிட்டு அந்த சூடானது நம் உடலுக்குடைய தசப்பகுதியில் உள்ள துவாரங்களில் சூட்டை காட்டுகிறது. அது மூலமாக தான் நம்ம சூடுன்றதை அறிய முடியுது. அந்த கருப்பு நிறத்தை பற்றி நம்ம ஏன் பேசுகிறோன்னா கருப்புன்னா அப்சர்வேஷன், அதாவது பார்த்தோன்னா அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அந்த அப்சர்வேஷன் பண்ணுற தன்மை வந்து இந்த கருப்பு கொண்டு. அதாவது சனி ஆகப்பட்டவர் கர்மா காரகன்னு சொல்கிறாங்க. அந்த கருமாவை நிர்ணயிக்கக்கூடியவர் சனி பகவான், தர்மவான். அதே போல் நாம் எந்த வினைகள் செய்கிறோமோ அது நல்லதை செய்தால் அதை 10 மடங்கு நல்லதாக மாற்றிவிடுவார் அவருடைய காலத்தில். தீயதை செய்தால் அந்த தீயதை 10 மடங்கு மாற்றி நம்மளுக்கு கெடுதல் பலனை தருவார். அது மாதிரி என்ன வகையான கெடுதல் பலனை தருவார் என்று இந்த பதிவில் பார்க்கலாம். திடீரென்று பொருள் நஷ்டம், ஒரு தொழில் நல்லாவே போயிருக்கும் திடீர்னு ஒரு நஷ்டமாயிடும். ஆனால் அதில் ஏற்படிய அவமானங்கள், அந்த நஷ்டமானாவே அடுத்து என்னன்னு பார்த்தோன்னா அவமானம்தான். பந்து மித்திரர்கள் மற்றும் வேண்டியவர்களுடன் விரோதம். பந்து மித்திரர்கள்னா அண்ணன் தம்பி மாமா மச்சான் பங்காளி அப்படிங்கக்கூடிய சித்தப்பா பெரியப்பா, இவர்களுடன் கருத்து வேறுபாடுகள் விரோதமும் ஏற்படும். பல பேரின் கோபத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும். வெறுப்புகள், அதனால் பூமி பயிர்கள் பச்சை சேதம் அடைதல். அதாவது நம்ம ஒரு பயிர் பண்ணுறோன்னா திடீர்னு அந்த பயிரில் நஷ்டமாகும். அதே மாதிரி பசுமை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதனால் வச்சுருக்கணுமோ அதுலேயும் சேதமாகும். பூமி வச்சுருக்கன்னா பூமியில் பிரச்சனை இருக்கும், இது மாதிரி சேதங்கள் ஏற்படும். பதவி பறி போகும். ஒருத்தர் பார்த்தோன்னா நல்ல வேலையில் இருப்பார், ஐடி கம்பெனியில் இருந்தேன், 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிச்சுன்னு சொல்லுவார். திடீர்னு பார்த்தா ஒரு நாள் வேலை இல்லைன்னு வந்து வீட்டில் பார்த்துட்டுருப்பார், சாப்பிட்றது கூட காசு இல்லைன்னுவார். ஒரு நாளைக்கு 1000 ரூபா செலவு பண்ணியிருந்தவர் ஒரு நாளைக்கு அந்த 10 ரூபா ஏற்கனவே கேட்டு அசிங்கமாச்சேன்னு வெளியே சொல்ல முடியாமல் கஷ்டங்கள் இருப்பாங்க. இது மாதிரி பதவி பறி போதல், இருக்கும் இடம் எடுத்து ஓடுதல். அதை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு நிலையில் சொந்த வீட்டில் இருக்கவங்க கூட கடன் தொல்லை தாங்க முடியாமல் மற்றவர்களுக்கு பதில் சொல்ல முடியாமலும் அந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு எங்கன்னா தலைமுறைவாக போகிறது, ஓடி போகிறது, இல்லை இடம் விட்டு இடம் போயிட்டு வாடகை வீட்டில் இருக்கிறது, இது மாதிரி நிலைகளை இந்த சனியோட கெட்ட பார்வையினால் ஏற்படுகிறது. ஒளிந்து மறைந்து திரிய வேண்டியிருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இது மாதிரி சனியோட நிலைமை இருக்கும்போது ஒளிந்து திரிந்து இருக்கும். ஆள் இருக்கும் இடம் தெரியாமல் மறைந்து வாழ வேண்டியிருக்கும். அதாவது சனியில் பார்த்தீங்கன்னா அஷ்டமா சனி, ஜென்ம சனி, அத்த அஷ்டமா சனி போன்ற நாட்களில் இது மாதிரி நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது நம் கருமாவை பொறுத்து இது அனைவருக்கும் அமையும் என்று சொல்ல முடியாது. அதே போல் தரித்திரம், தரித்திரம்னா வெளியே சொல்ல முடியாத கஷ்டம், தரித்திரம் காரணமாக உண்டாகும் கர்ம ரோகங்கள். அதாவது நம்ம கர்ம ரோகங்கள்னு சொல்லுவா, கர்ம ரோகம்னா திடீர்னு ஒருத்தருக்கு வந்து கால் வல்லாமல் வராமல் போயிடும், திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட் சம்மந்தப்பட்ட வழிகள் வரும். இது மாதிரி வழிகள் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு தசாபுத்தி மூலியமாகும். கிரக சேர்க்கை வலுவாக இல்லாமல் இருந்தாலும் தான் இந்த சனி வந்து பாதிப்பு தருவார். நல்லவன் நல்லவனோடு சேர்ந்தால் பலன் தருவாங்க. பண்டியுடன் சேர்ந்த கன்றும் கெடுன்ற மாதிரி சனி பகவான் பாதக நிலையில் இருக்கும்போது சுபர் சேர்ந்தாலும் சுபருடைய பலன் தராமல் தீய பலனே தருவார்கள்.
அதேபோல் நன்றாக இருப்பதை கண்டு போராமை கொள்ளுதல், மற்றவங்க நல்லா இருந்தாங்கன்னா நமக்கு பிடிக்காது அந்த டைமில், அதனால் நம்ம போராமல் படும்போது நமக்கு அவங்க போராமப்பட தான் செய்வாங்க. கெடுதல் மோசடி, அதை பார்த்தோன்னா யாருக்குன்னா வந்து காசு வாங்கிட்டு ஏமாத்துறது, மோசடிகள் பண்ணுறது, துணிந்து செய்தல், இவையெல்லாம் செய்யப்படும். அதை பார்த்தோன்னா கொலை வழிப்பறி போன்ற செயலை கூட இந்த சனி வந்து பாதகமாக இருந்தால் செய்வார்கள் அப்படின்று சாஸ்திரம் சொல்கிறது. சனி பகவான் இந்த ஏற்படக்கூடிய தோஷங்கள், மேலும் கர்ம நோய்கள், துன்பங்கள், கால் முடக்கம், அந்த கால் வந்து வராங்க போகிறது, யானைக்கால், அதே மாதிரி இந்த மாதிரி சனி பாதிப்பு உள்ளவர்களுக்கு ஏனை கரடி, அதாவது ஏனை கரடி நம்மக்கிட்ட வரதுக்கு வாய்ப்பு இல்லை, எருமை பன்றி நாய் போன்ற கருப்பு நிற மிருகங்களால் ஆபத்து உண்டாகுதல் உண்டாகலாம். அதாவது இந்த மாதிரி நேரத்தில் இந்த ஏனை கரடி எருமை பன்றி நாய் போன்ற கருப்பு நிற உயிர்களால் நமக்கு ஆபத்து, அதாவது கடித்தல், விரட்டுதல், தள்ளிவிடுதல், இது மாதிரி வகையான பாதிப்புகள் வரலாம். நம்ம வீட்டில் கூடிய மிஷின்கள் பாதிப்பு அடையலாம். அந்த மிஷினில் நம்ம கை கால் மாட்டின்னு துண்டிக்கப்படுதல், அடிப்படுதல் போன்ற விஷயங்கள் இந்த அஷ்டமாசனி, ஜென்மசனி, அத்த அஷ்டமா சனி காலத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இழந்த ஒன்றை இல்லாதவன் என்று இன்சொல், அதை பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இழந்துட்டு நம்ம ஒன்றும் இல்லாதவன் என்ற பேரை வாங்கிறதுக்கான காரணமும் இந்த சனி தான் இருக்கும். இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்குள்ள கஷ்டங்கள் நீங்க சனிக்கிழமை சாயாபுத்தன் சனி, சனினா திரும்ப திரும்ப செய்யுதுன்னு அர்த்தம், ஒரே ஒரு நாள் சனிக்கிழமை சன்னியாசி, அதாவது பார்த்தோம்னா கீஞ்ச துணியோட மென்டலாக ரோட்டில் வந்து கட்ட துணி கூட இல்லாமல் கட்டியிருக்க துணி விலகிறது கூட தெரியாமல் அவங்க கிட்ட போனாலே நமக்கு அருவறுப்பாக இருக்கும், அது மாதிரி நிலையில் இருக்கக்கூடிய பித்தா பிறை சூடி பெருமானை போட்டின்வான், பித்து பிடிச்சவங்கக்கிட்ட வந்து நம்ம உதவி செய்யும்போது, அதாவது சிவனுக்கே பித்து முனைய முக்கால் நாளைக்கு சனி பிடிச்சனால சுடலுக்கு போனார் என்று வரலாறு சொல்லுது, பிச்சை எடுத்தார் என்று வரலாறு சொல்லுது. அதே மாதிரி இந்த சனின்னு தோஷம் நீங்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அது மாதிரி பித்து பிடிச்சவர்களுக்கு சனிக்கிழமை காலையில் 9 to 10:30 அளவில் கூட்டு பொருளோட சாப்பாடு கொடுக்க நல்ல பலனை தரும், இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை, அனைவரும் பயன்படுத்தி பாருங்கள், உங்களுக்குள்ள சனி தோஷம் நீங்க, இது எளிமையான பரிகாரம், கண்டிப்பாக செய்து பாருங்கள். நன்றி, நமச்சிவாயம்.